اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه اجمعين، اما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا ايها الذين امنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان انه لكم عدو مبين. وقال رسول الله صلى الله عليه وسلم: سيأتي على الناس سنبات خداعة يصدق فيها الكاذب ويكذب فيها الصادق ويؤتمن فيها الخائن ويخبن فيها الأمين وينطق فيها الرويبض أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்ட நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில இருப்பதை போன்று, குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொண்டவர்கள் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில இருப்பதை போன்று, இஸ்லாத்தை தீனாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இஸ்லாத்திற்கு செய்ய வேண்டிய பல சில கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகள் எவை என்ற வரிசையில் ஒரு சில செய்திகளை நாம் இதற்கு முன்பாக பார்த்திருக்கின்றோம். முதல் செய்தி, தீனுல் இஸ்லாத்தின் முக்கியத்துவத்தை புரிய வேண்டும். இரண்டு, தீனுல் இஸ்லாத்தின் சரியான பொருளை விளங்க வேண்டும். மூன்று, தீனுல் இஸ்லாம் எவற்றையெல்லாம் உட்கொண்டிருக்கிறது என்ற உட்பிரிவுகளை விளங்க வேண்டும். நான்கு, தீனுல் இஸ்லாத்தை எந்த மூல ஆதாரங்களில் இருந்து பெற வேண்டும், அதையும் யார் விளங்கிய அடிப்படையில் விளங்க வேண்டும். இவையும் தீனுல் இஸ்லாத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். அன்புக்குரியவர்களே, இன்று தீனுல் இஸ்லாத்திற்கு நாம் செய்ய வேண்டிய ஐந்தாவது கடமையை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஐந்தாவது கடமை, தீனுல் இஸ்லாத்தில், தீனுல் முழுமையான இஸ்லாத்தில் நாம் நுழைய வேண்டும். இன்று நம்மில் பலர் தன்னை தீன்தாரி என்றும் தீனிலே உயர்ந்த தரத்தில் இருப்பதாகவும் கருதி கொள்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் மார்க்கத்தின் ஒரு சில விஷயங்களில் பிடிப்பு காணப்படுகிறது, வேறு சில விஷயங்களில் பற்றற்றவர்களை போன்று, அதிலே அவர்களுக்கு எந்த விதமான பிடிப்பும் இல்லாதவர்களை போன்று நடந்து கொள்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பரிபூரணமான முறையில் இஸ்லாத்தில் நுழைந்து விட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், முழுமையான இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். மார்க்கத்தின் ஒரு சில துறைகளில் நுழைந்துவிட்டு வேறு சில துறைகளில் நுழையாமல் வெளியில் இருப்பது என்பது பொருத்தமல்ல. உதாரணமாக, நாம் ஒரு மனிதனுக்கு ஒரு வீட்டை அன்பளிப்பாக கொடுத்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அன்போடும் பாசத்தோடும் யாருக்கு அந்த வீட்டை அன்பளிப்பு செய்தோமோ, அவர் நம்மை திருப்திப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக என்ன செய்ய வேண்டும், அந்த வீட்டை அவர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வீட்டிலே வரவேற்பறை இருக்கும், நடுஹால் என்று ஒன்று இருக்கும், படுக்கை அறை என்று சிலது இருக்கலாம், அதே போன்று கிச்சன், சமையல் கட்டு, பின்பு கழிப்பறை, பின் கொள்ளை என்று பல பகுதிகளை கொண்டதாக இருக்கும். அந்த வீட்டை அவர் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான்
இவர் சந்தோஷம் அடைவார். ஆனால் ஒரு மனிதன் முன் அறையை பயன்படுத்துகின்றான், நடு ஹாலை பயன்படுத்துகின்றான், படுக்கை அறைகளை அவன் பயன்படுத்துவதில்லை, அதே போன்று சமையல் கட்டை அவன் பயன்படுத்துவதில்லை, அப்படி என்றால் அவன் அந்த வீட்டை கொண்டு அவன் முழுமையான பயனை பெற முடியாது. முழுமையான பயனை, அவனுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்ட அந்த வீட்டை கொண்டு அவன் முழுமையான பயனை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டின் முழு பாகங்களையும் அவன் பயன்படுத்த வேண்டும். அப்படி குறிப்பிட்ட சில பாகங்களை மட்டும் பயன்படுத்துகின்றான், வேறு சில பகுதிகளை விட்டு விடுகின்றான் என்றால் அவனை அந்த வீட்டில் முழுமையாக குடியிருப்பவன் என்று சொல்ல முடியாது. அதே போன்று தீனுல் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்ற நாம் தீனுல் இஸ்லாத்தின் உட்பிரிவுகள் என்னென்ன உண்டோ அந்த எல்லாவற்றையும் முழுமையாக நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஒரு சில துறைகளில் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலை வாழ்க்கையில் கடைபிடிப்பது, மார்க்கத்தின் வேறு சில வழிகாட்டல்களை வாழ்க்கையில் கடைபிடிப்பதில்லை என்று சொன்னால் நாம் இஸ்லாத்தை கொண்டு முழுமையாக பயனடைகின்ற மக்கள் அல்ல. ஆம், இந்த நம்மில் சிலரை பார்க்கிறோம் வணக்க வழிபாடுகளில் இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறைகளை எல்லாம் தேடி தேடி கண்டுபிடித்து வாழ்க்கையில் பின்பற்றுகின்றார்கள். ஆனால் கொள்கையை பொறுத்த மட்டில் மோசம் போகிறார்கள். 25 ஆண்டுகளாக நாங்கள் மார்க்க பணியில் ஈடுபட்டிருக்கின்றோம், 30-35 ஆண்டுகளாக மார்க்க பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கொள்கையை பொறுத்த மட்டில் பார்த்தால் பூஜ்ஜியமாக இருக்கின்றார்கள். ஏன், மார்க்க பணி செய்கின்றோம் நாங்கள் என்று சொல்லுகின்ற இவர்கள் அங்கே பார்த்தால் உருசு நடக்கிற போது அல்லது சில ததகா தலங்களில் மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்கள் நடக்கிற போது இவர்கள் தான் தலைமை ஏற்று அங்கே முன்னிற்கின்றார்கள். இவர்கள் சரியான முறையில் மார்க்கத்தை புரிந்திருந்தார்கள் என்று சொன்னால் எப்படி அதுபோன்று கந்தூரிகளுக்கு இவர்கள் எப்படி தலைமை ஏற்க முடியும்? லட்சக்கணக்கான ரூபாய்களை கொட்டி வெடிகளை வெடிக்கின்றார்கள், அதற்கு இவர்கள் கணிசமான பங்களிப்பு செய்கின்றார்கள், எப்படி இவர்கள் மார்க்கத்தை புரிந்திருக்கின்றார்கள்? அதே போன்று கந்தூரி என்ற பெயரில் பின்னணி நடிகைகளை கொண்டு வந்து கடற்கடரான லைட்டுகளிலே விட்டு ஆட விடுகின்றார்கள். ஆபாசமான முறையில் இளைஞர்களுடைய பால் உணர்வை தூண்டி கிளர்ச்சியை உண்டு வந்துகின்ற விதத்தில் ஆடுகின்றார்கள். அதற்காக இறைவன் நன்மையை தருவான் என்று சொல்லி டொனேஷன் கொடுக்கின்றார்கள் இவர்கள். ஆனால் 35 வருடம் இவர்கள் மார்க்க சேவை செய்கிறார்களாம். என்ன இவரிடத்தில் புரிந்துணர்வு இருக்கிறது? அன்புக்களே, இப்படி இருக்கக்கூடாது. எப்படி வணக்க வழிபாடுகளில் மார்க்கத்தின் வழிகாட்டலை தேடி தேடி எல்லா விஷயங்களையும் இபாதத்தில் பின்பற்றுகின்றார்களோ அதனை போன்று கொள்கை அடிப்படையிலேயும் மார்க்கம் என்ன சொல்வது என்று தேடி அந்த கொள்கைகளையும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதே போன்று சிலரை பார்க்கலாம், வணக்கத்திலே அலாதியான ஒரு நிலை, கொள்கை கோட்பாடுகளிலேயும் தெளிவான ஒரு நிலை, ஒரு போக்கு. ஆனால் குணத்தை பார்த்தால் மிக கீழ்த்தரமான குணத்தை கொண்டிருப்பார்கள். மார்க்கம் எதை வெறுக்கிறதோ அந்த வெறுப்புக்குரிய குணங்கள் அதிகமாக அவர்களிடத்தில் காணப்படும். மார்க்கம் பாராட்டி வரவேற்கின்ற உயர்ந்த குணங்கள் எவையோ அவை அவர்களிடத்தில் அரிதாகத்தான் காணப்படும். இவர்கள் எப்படி முழுமையான முறையில் இஸ்லாத்தின் வழிகாட்டலை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? இஸ்லாத்தை கொண்டு முழுமையான பலனை உலகத்திலும் மறுமையிலும் இவர்கள் அடைந்து கொள்வார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆம், கொள்கையில் மட்டுமல்ல, வணக்க வழிபாடுகளில் மட்டுமல்ல, குணவுழுக்க பண்பாடுகளிலேயும் இஸ்லாத்தின் வழிகாட்டலை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதே போன்றுதான் பொருளாதாரத்தை தேடுகின்ற ஹலால் ஹராம் என்ற கொடுக்கல் வாங்கலிலேயும் முழுமையாக இஸ்லாத்தின் வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும். அடுத்து முஆஷரா என்ற சமூக கட்டமைப்பு உறவுகள், யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாருக்கு நாம் என்ன கடமை செய்ய வேண்டும், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவி, கணவன் தாய்க்கு பிள்ளை, பிள்ளைக்கு தாய்கள், தாய், இப்படி ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமைகள் எவை, யார் யாருக்கு என்ன கடமை செய்ய வேண்டும், யார் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது விஷயத்தில் மார்க்கம் என்ன வழிகாட்டலை தருகிறதோ அந்த வழிகாட்டலையும் முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். இப்படி எல்லா வழிகாட்டல்களையும் முழுமையாக ஏற்று இஸ்லாத்திற்குள்ளே முழுமையாக நாம் நுழைந்து விட வேண்டும். எப்படி அன்பளிப்பு செய்யப்பட்ட வீட்டின் எல்லா பகுதிகளையும் பயன்படுத்துகின்ற போதுதான் அந்த வீட்டை கொண்டு இவன் முழுமையான பலனை பெற முடியும்.
ஒரு சில பகுதிகளை நான் பயன்படுத்தவே மாட்டேன். கடைசி வரைக்கும் படுக்கை அறைக்கு போக மாட்டேன், கழிப்பறைக்கு போக மாட்டேன், அந்த வீட்டில் மற்ற பகுதிகளை மட்டும்தான் நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொன்னால் நிச்சயமாக இவன் வீட்டை கொண்டு பூரணமான பலனை அடைய முடியாது என்பது மட்டுமல்ல, எப்போது உள்ளிருக்கின்ற கழிப்பறையை பயன்படுத்தவில்லையோ கழிப்பறை அல்லாத ஒரு இடத்தை அவன் அதற்காக வேண்டி பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவான். அது எவ்வளவு அநாகரிகமான ஒரு செயல். வீட்டில் கொள்ளைப்புறத்தில் பின்பகுதியை அதற்காக வேண்டி பயன்படுத்துவான், அநேக அநாகரிகமான போக்கு. படுக்கை பெட்ரூம் என்று சொல்லி, படுக்கை அறை என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த அறையை கூட்டி வைத்து விட்டான். அந்த அறைக்குள்ளே நுழைவதே இல்லை என்று சொன்னால் இவன் எங்கே படுத்து உறங்குவான்? அன்புகளே, இதே போன்றுதான் தீனுல் இஸ்லாத்துக்குள்ளே அல்லாஹ் சொல்கின்றான், இஸ்லாத்துக்குள்ளே நுழையுங்கள், காஃபா முழுமையான இஸ்லாத்துக்குள் நுழையுங்கள். ரெண்டு வகையா இருக்கலாம், முழுமையாக நுழையுங்கள், அரைகுறையாக நுழையாதீர்கள். மற்றொன்று, இஸ்லாத்தின் முழுமையான இஸ்லாத்தில் நுழையுங்கள், பாதி இஸ்லாத்தில் நுழைந்து மறுபாதியில் எங்களுடைய முன்னோர்களைத்தான் பின்பற்றுவோம், எங்களுடைய ஊர் கலாச்சாரத்தை தான் தூக்கி பிடிப்போம், நான் எங்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு என்றெல்லாம் பேசாதீர்கள். வேண்டாம், முழுக்க முழுக்க இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலை வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலேயும் அணு அணுவாக பின்பற்றுவதற்கு முன்பாருங்கள். அப்போதுதான் மார்க்கத்தின் பலனை முழுமையாக இம்மையிலும் மறுமையிலும் உங்களால் பெற முடியும். ஆனால் வருத்தமான செய்தி அன்புக்குரியவர்களே, வருத்தமான செய்தி என்ன என்று சொன்னால், மார்க்கத்தை எந்த அடிப்படையில் இருந்து எடுக்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் இருந்து, குர்ஆன் ஹதீஸில் இருந்து எந்த புரிதலோடு எடுக்க வேண்டும், அருமை சஹாபா பெருமக்கள் எப்படி புரிந்தார்களோ அப்படி குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து இதுதான் மார்க்கம் என்று மார்க்கத்தை நல்ல கற்றறிந்த மக்கள் 8 வருடம் 10 வருடம் என்று படித்து, அதற்காக குர்ஆனை பல்லாண்டுகள் படித்து, ஹதீஸை பல வருடங்கள் படித்து, குர்ஆனுடைய மூலம் எப்படி, ஹதீஸினுடைய அடிப்படை விஷயம் எப்படி, அதை எப்படி புரிய வேண்டும் என்றெல்லாம் 10 வருடம் 11 வருடம் படித்துவிட்டு கடைசியில் மார்க்கத்தில் சமுதாயத்தில் இருந்து புறையோடி போயிருக்கின்ற சில தவறுகளை சுட்டிக்காட்டி இது குர்ஆனுக்கு எதிரானது, இது ஹதீஸினுடைய போதனைக்கு எதிரானது, அருமை சஹாபா பெருமக்களுடைய வழிகாட்டலுக்கு எதிரானது என்று சொல்கிற போது எப்படி பேசுகின்றார்கள், விமர்சனம் செய்கின்றார்கள். இவர் எங்கோ சொன்னதை எங்கோ எடுத்துக்கொண்டு சமுதாயத்தை குழப்பத்துக்கு உள்ளாக்குகின்றார் என்று அதி மேதாவித்தனமான வார்த்தை. சுபஹானல்லாஹ், இவர்கள் மார்க்கத்தை பற்றி ஒன்றும் புரிந்திருக்கவில்லை, குர்ஆனை பற்றி விளங்கியதில்லை, ஹதீஸை பற்றி விளங்கியதில்லை, ஏதோ படிக்கின்ற போது என்ன புரிகிறதோ அந்த மேலெழுந்த மாதிரியான விளக்கம்தான் இவர்களுக்கு தெரியும். ஒரு ஹதீஸை எப்படி புரிய வேண்டும், ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை எப்படி புரிய வேண்டும், அதற்கு உட்பொருள் என்ன, வெளிப்பொருள் என்ன, எந்த நேரத்தில் வெளிப்பொருளை தவிர்க்க வேண்டும், உட்பொருளை எப்போது எடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் விழாவாரியாக படித்திருக்கின்ற அவர்கள் அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் முன்வைத்து அருமை சஹாபா பெருமக்களுடைய புரிந்துணர்வோடு ஒரு விளக்கம் சொல்கின்ற போது எப்படி கொச்சைப்படுத்தி பேசுகின்றார்கள். இவர் மார்க்கத்தின் பெயரால் குழப்பத்தை உண்டாக்குகின்றார்கள். யார் குழப்பத்தை உண்டாக்குவது? சரியான முறையில் கற்றறிந்ததற்கு பின்பாக மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகிற போது சமுதாயத்தின் பிழையான போக்குகளை சுட்டிக்காட்டி திருத்துவதற்கு கடமை உணர்ச்சியோடு பொறுப்புணர்ச்சியோடு முற்படுகின்ற போது அப்படிப்பட்டவர்களை பார்த்து இவர்கள் சமுதாயத்தில் குழப்பத்தை தோற்றுவிக்க முற்படுகின்றார்கள் என்று யார் விமர்சனம் செய்கின்றார்களோ அவர்கள்தான் குழப்பவாதிகள். திருடன் சொல்லுவானாம், விரட்டி கொண்டு போகிற போது தப்பிப்பதற்காக திருடன் திருடன் என்று அவனும் முன்னால் கதறிக்கொண்டு ஓடுவானான். எப்படி அப்படி சொன்னால் தான் அவன் தப்பிக்க முடியும் என்பதை போன்று குழப்பம் செய்கின்ற, குழப்பத்துக்கு காரணமாக இருக்கின்ற இவர்களே சத்திய மார்க்கத்தை சத்திய வழியில் நின்று பொறுப்புணர்ச்சியோடு கடமை உணர்ச்சியோடு அல்லாஹ்விடத்தில் நாளை பதில் சொல்ல வேண்டும் என்ற அக்கறையோடு எடுத்துச் சொல்லப்படுகின்ற போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு விமர்சனம் செய்கின்றார்கள். குழப்பம் செய்கின்றவர் என்றும், விளங்க தெரியாமல் விளங்குகின்றார் என்றும் எத்தனையோ வகையான வார்த்தைகள் சொல்லுவதற்கு விரும்பவில்லை. கண்ணியத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தைகளை நான் தவிர்த்துக் கொள்கின்றேன். அன்புக்குள்ளே, இது போன்ற இந்த விமர்சனங்களையும் இவர்களுடைய போக்குகளையும் சிந்தனைகளையும் பார்க்கின்ற போது அல்லாஹுவின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்ன ஒரு ஹதீஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், சயஅதி அலன்னாசி சனவாத்துன், என் சமுதாய மக்களிடம் இப்படியும் சில வருடங்கள் வரும், இப்படியும் ஒரு காலம் வரும்,
எப்படிப்பட்ட காலம்? ஹத்தாஅத்துன், மோசடித்தனமான காலம். மோசடித்தனமான காலம். யுசத்தக்கு ஃபீஹல் காதிபு, பொய்யர்கள் உண்மையாளர்கள் என்று கொண்டாடப்படுவார்கள். அவர்கள் பொய்யர்கள், ஆனால் அவர்களைத்தான் உண்மையாளர்கள் என்று கொண்டாடப்படும். வயுகத்தபு ஃபீஹ சாதிகு, உண்மையாளர்கள் பொய்யர்கள் என்று தூற்றப்படுவார்கள். யதார்த்தத்தில் உண்மையாளர்கள், ஆனால் இவர்களை பொய்யர்கள் என்று தூற்றுவார்கள். வயுத்தமனு ஃபீஹில் ஹாயினு, மோசடிக்காரர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று பாராட்டப்படுவார்கள். அவர்களோ மோசடிக்காரர்கள், ஆனால் அவர்களுக்கு என்ன பேர் கிடைக்கும்? அவர்கள்தான் நம்பிக்கைக்குரியவர்கள். வயுஹப்பனு ஃபீஹில் அமீன், நம்பிக்கைக்குரியவர்கள் நம்பிக்கையற்ற துரோகிகள் என்று சொல்லப்படுவார்கள், மோசடிக்காரர்கள் என்று தூற்றப்படுவார்கள். வயந்திகு ஃபீஹி ருவைபிலா, அந்த காலத்தில் ருவைபிலாக்கள் வாய் திறந்து பேசுவார்கள். ஏற்கனவே சொல்லப்பட்ட அத்தனை செய்தியும் தெளிவாக புரிகிறது. உண்மையாளர்களை பொய்யர்களாக, பொய்யர்களை உண்மையாளர்களாக, மோசடிக்காரர்களை நம்பிக்கையாளர்களாக, நம்பிக்கையாளர்களை மோசடிக்காரர்களாக பேசப்படும் அந்த காலத்தில் என்பதெல்லாம் தெளிவாக புரிகிறது. ருவைபிலாக்கள் வாய் திறந்து பேசுவார்கள் என்று சொன்ன போது அருகில் இருந்த அருமை சஹாபா பெருமக்களுக்கு ருவைபிலா என்றால் யாரை குறிக்கிறது, அதனுடைய பொருள் என்ன என்று புரியவில்லை. உடனே அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹுவின் அருள் தூதரே, உமர் ருவைபிலா, ருவைபிலா என்றால் யார் என்று கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்தார்கள், அர் ரஜுலு தாஃபிஹு, அற்பமான மனிதர்கள், சாமானியப்பட்டவர்கள். அவர்கள் யத்தகல்லமு ஃபீ அம்ரில் ஆமத்தி, பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பெரும் பிரச்சனைகளில் வாய் திறந்து பேசுவார்கள். அதை பேசுவதற்குண்டான தகுதியும் தரமும் அருகதையும் யாருக்கு உண்டோ அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கீழாக்கிவிட்டு, எந்த தகுதியும் எந்த தரமும் இல்லாமலேயே தங்களை முன்னிலைப்படுத்தி, தங்களுடைய சொற்களை உரத்த முறையில், மேலோங்கச் செய்கின்ற முறையில் தங்களுடைய கருத்துக்களை பொது பிரச்சனையில் பேசுவார்கள். மார்க்கத்தை பற்றி பேசுவார்கள், சமுதாயத்தை பற்றி பேசுவார்கள், என்னென்னவோ பேசுவார்கள். ஆனால் இவர்கள் பேசுகின்ற அளவுக்குண்டான தகுதியை பெற்றவர்கள் அல்ல. இது நாம் சொல்லுகின்ற விளக்கம் அல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருபைபிலா என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன என்று கேட்ட போது அல்லாஹுவின் திருத்தூதருடைய திருநாவில் இருந்து வெளிப்பட்ட விளக்கம் இது. தகுதியும் தரமும் அற்றவர்கள், மார்க்கத்தை பற்றி சொல்வதற்கு எந்த விதமான பின்னணி பலமும் இல்லாதவர்கள், புரிந்துணர்வும் இல்லாதவர்கள் மார்க்கத்தை பற்றி பேசுவார்கள், சமுதாயத்தின் பொது பிரச்சனைகளை பற்றி பேசுவார்கள். அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில், மார்க்கத்தின் பார்வையில், சமுதாயத்தில் எது நல்லது, சமுதாயத்திற்கு எது தீங்கு பயக்கக்கூடியது, மார்க்கம் சொல்வது என்ன, மார்க்கம் எதிர்ப்பது என்ன என்று அந்த விஷயங்களை கற்றறிந்து உணர்ந்து அதிலேயே ஊறி கிடக்கின்ற அவர்களை டம்மியாக ஆக்கிவிட்டு, இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிட்டு, தாங்கள்தான் எல்லாவற்றையும் கற்றறிந்த கரைகண்ட ஞானிகளை போன்று பேசுவார்கள். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த ஹதீது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த காலகட்டத்தில் மார்க்கத்தின் பேரில் கடமை உணர்ச்சியோ, கடமை உணர்வோடு இதுதான் மார்க்கம், சமுதாயத்தில் இது பிழையான போக்கு, திருத்தப்பட வேண்டும், கடந்த காலம் முடிந்து விட்டது, எதிர்காலத்திலாவது இளம் சமுதாயத்தையாவது மாற்றுவோம் என்று குரல் கொடுக்கின்ற போது அதற்கு ஆதரவாக இருந்து, தோளோடு தோல் நின்று, உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டிய இவர்கள் அதற்கு எதிரான கருத்துக்களை உரத்து எழுப்புகின்றார்கள். இதுதான் சரி என்று வாதிக்கின்ற அளவுக்கும், சத்தியத்தை எடுத்து சொல்லுகின்றவர்கள் சூடான வார்த்தைகளை கொண்டு விமர்சனம் செய்கின்றார்கள் என்று சொன்னால் மடத்தனமான விளக்கம் விளங்குகின்றார் என்றோ, சமுதாயத்தை குழப்புகின்றார் என்றோ, மார்க்கத்துக்கு புறம்பான விரோதமான போக்குகளை வெளிப்படுத்துகின்றார் என்றோ இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நூற்றுக்கு நூறு இந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு என்ன தோன்றுகிறது. அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்தை பற்றி சொன்னார்களோ அது இந்த காலமாக இருக்குமோ, அந்த காலம் துவங்கிவிட்டதோ, அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்ற ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுகிறது. அல்லாஹ் அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் சத்தியத்தை புரிந்து கொண்டு, சத்தியத்திற்கு ஆதரவாக தோல் கொடுத்து நிற்கக்கூடிய சத்தியவான்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக. ஆம் அன்புகளே, இந்த ஆரம்பமான ஒரு சின்ன விளக்கம்.
ஆக மார்க்கத்தை பொறுத்த மட்டில் தீனுல் இஸ்லாத்திற்கு அந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை, குறிப்பிட்ட ஒரு துறையில் மட்டும்தான் இஸ்லாத்தின் வழிகாட்டலை நான் எடுத்துக்கொள்வேன் பின்பற்றுவேன், வேறு ஒரு துறையில் எடுத்துக்கொள்ள மாட்டேன் பின்பற்ற மாட்டேன், அந்த துறையில் என்னுடைய பாரம்பரியம் என்னவோ, என் ஊர் பழக்கம் என்னவோ, கடந்த 200-300 வருடங்களாக நான் எந்த பாரியம் பாரம்பரியத்திற்கு பழக்கப்பட்டு வந்திருக்கின்றேனோ அதைத்தான் தூக்கி பிடிப்பேன் என்று சொல்வது இஸ்லாத்தின் போதனைக்குள் தன்னை முழுமையாக அவர் ஐக்கியப்படுத்திக் கொள்ளவில்லை என்பதனுடைய தெளிவான அடையாளம். அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், அரைகுறையாக நிற்காதீர்கள், ஒரு துறையில் நான் பிரவேசிப்பேன், ஒரு துறையில் நான் பின்பற்றுவேன், இன்னொரு துறையில் மார்க்கத்தை பின்பற்ற மாட்டேன், மார்க்கத்தின் வழிகாட்டலை நான் ஏற்று நடக்க மாட்டேன் என்ற போக்கு பிழையான போக்கு, தவறான போக்கு. அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டு விட்டுவிடவில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்களே பாருங்கள். அல்லாஹ் நான் சொன்னால் கூட என்ன இவருக்கு முர்த்தத்து என்றெல்லாம் பேசுகின்றார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள், முழுமையாக நுழையுங்கள், வலா தத்தபிஉ குதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம். நாம் சொல்லுகின்ற செய்தி அல்ல, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள்மறையில் சொல்லுகின்ற வார்த்தை. சில துறைகளில் மார்க்கத்தின் வழிகாட்டலை ஏற்றுக்கொள்வோம், வேறு சில துறைகளில் எங்களுடைய முன்னோர்களுடைய வழிமுறை தான் எங்களுக்கு முக்கியம், நாங்கள் பழக்கப்பட்டு போன பாரம்பரியம், 300 ஆண்டுகால பாரம்பரியம் தான் எங்களுக்கு முக்கியம். இஸ்லாம் என்று நீங்கள் சொல்லுகின்ற அதை விட நாங்கள் பாரம்பரியம் என்று பழக்கப்பட்டிருக்கின்ற அதில் பல நன்மைகளை பார்க்கின்றோம், செயல் ரீதியான அனுபவ ரீதியான பல பலன்களை நாங்கள் பார்க்கின்றோம் என்று இதைவிட அதை மேம்பட்டதாக தூக்கி பிடிக்கின்ற போக்கு இருக்கிறதே, அதை பற்றித்தான் அல்லாஹ் சொல்கின்றான், அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். காரணம், இன்னஹு லகும் அதுவு முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. விரோதியில் ரெண்டு வகையாக பார்க்கலாம், ஒருவன் விரோதத்தை உள்ளுக்குள்ளே மறைத்து வெளியிலே வேறு விதமாக நம்மிடத்தில் காட்டிக்கொள்வான், அவனிடத்திலும் எச்சரிக்க வேண்டும். இன்னொருவன் பட்டவர்த்தனமான முறையில், அப்பட்டமான முறையில் டிக்ளர், அப்பட்டமான முறையில் பிரகடனப்படுத்தி விட்டான், நான் உன் பரம விரோதி, எப்படியும் உன்னை காலை வாரி உன்னை வீழ்த்தாமல் விடமாட்டேன், என் முழுநேர பணி உன்னை வீழ்த்துவதுதான். திட்டவட்டமாக பிரகடனப்படுத்தி விட்டு அவன் நமக்கு சில செய்திகளை சொல்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வழிகாட்டலை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? அல்லாஹ் சொல்கின்றான், அதுவு முபீ, பகிரங்கமான விரோதி, நான் உங்களுக்கு விரோதி என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டு உங்களை வீழ்த்தி பாழும் நரகத்தில் கொண்டு போய் நரகத்தின் எரிபொருளாக ஆக்குவதுதான் என் முழுநேர பணி என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டு காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான், அவனுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அப்படி என்றால் இஸ்லாத்தின் வழிகாட்டல்களில் சிலவற்றை ஏற்றுக்கொண்டு சிலவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதைவிட சிறப்பான எங்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றுவோம் என்று சொல்வது, நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் சரிதான், நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் சரிதான், தெள்ள தெளிவாக அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுவின் தூதர் ஒன்று நீண்ட ஹதீஸை சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயதி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அந்த பொறுப்பை முறையாக நிறைவேற்றினீர்களா என்பதை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். உங்கள் ஒவ்வொருவரிடத்திலையும் அல்லாஹ் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றான், அந்த பொறுப்பை முறையாக நிறைவேற்றினீர்களா என்பதை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹுவின் திருமுன் நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். சொல்லிவிட்டு பெருமான சொன்னார்கள், சமுதாயத்தின் ஒரு தலைவன் தன் குடிமக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டான் அதை பற்றி அல்லாஹ் நாளை கேட்பான். சமுதாயத்தின் தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டியது சமுதாயத்தின் தலைவனுடைய பொறுப்பு, அதை எப்படி நிறைவேற்றினான் என்று அல்லாஹ் கேட்பான். அடுத்து ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் தன் குடும்பத்தில் பட்ட மெம்பர்களுக்கு பொறுப்பாளன், தன் குடும்பத்தில் பட்ட உறுப்பினர்களை எப்படி வழி நடத்தினான் அதை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். இப்படி வரிசையாக வருகிற போது பெருமாசனார்கள், ஒரு பெண் தன் கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி. வார்த்தையை கவனிக்க வேண்டும், என்ன சொல்லவில்லை, மனைவியின் வீட்டுக்கு கணவன் பொறுப்பாளர் என்று சொல்லவில்லை. ஒரு பெண், மனைவி என்ற தரத்தில் இருக்கின்ற ஒரு பெண் தன் கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி, கணவனுடைய வீட்டில் இருக்கின்ற பொருட்களை பாதுகாக்க வேண்டும், கணவனுக்கு பெற்ற பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், கணவனுக்கு சொந்தமான தன் கற்பொழுக்கத்தையும் பாதுகாக்க வேண்டும்.
கணவனோடு சம்பந்தப்பட்டவற்றை, கணவனுக்கு உரிமையானவற்றை கணவனுடைய வீட்டில் இருந்து கொண்டு பாதுகாப்பது அவள் மீது கடமை, விதிக்கப்பட்ட கடமை. இதை குறித்து நாளை மறுமையில் அவள் விசாரிக்கப்படுவாள் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். இது போன்று எத்தனையோ சான்றுகள், இத்தனை சான்றுகள் எடுத்து வைக்கப்பட்டதற்கு பின்பும் இல்லை நாங்கள் சொல்வதுதான் சரி, அது வந்து புரியாதனமாக சொல்கின்றார், விளங்காத்தனமாக சொல்லுகின்றார், சமுதாயத்தை குழப்புவதற்கு முற்படுகின்றார் என்று சொல்வது நாளை அல்லாஹ் எடுத்து பதில் சொல்ல வேண்டும். எது குழப்புவது? சத்தியத்தை எடுத்து சொல்லுகின்ற ஒருவருக்கு குழப்புகின்றார் என்ற வார்த்தையை கொண்டு நீங்கள் விமர்சனம் செய்வது அல்லாஹ் எடுத்து பாரதூரமான பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வேண்டாம், இது போன்ற வார்த்தைகளை தவிர்த்துக் கொள்வோம். யாரை பார்த்து குழப்பம் என்று சொல்வது? அன்புக்களை எச்சரிக்கையாக பயன்படுத்தப்பட வேண்டிய வார்த்தை. எழும்பில்லாத நாக்கை கொண்டு எதையும் பேசலாம் என்று, எதையும் எழுதலாம் என்று யாரும் கருதக்கூடாது. அல்லாஹ்வுடைய அச்சத்தை நெஞ்சத்தில் கொண்டு நாளை மறுமையில் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ்வின் திருமுன் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற அச்ச உணர்வோடு நாம் பேச வேண்டும். நம்முடைய பேனா எழுத வேண்டும். நாவில் பேசினால்தான் அச்சம், எழுதுகோளில் எதை வேண்டும் என்றால் எழுதாம் என்பது அல்ல. மனிதனுக்கு இரண்டு நாவுகள், ஒன்று நாவ் எடுத்து பேசுவது, மற்றொன்று கையால் எழுதுவதும் ஒரு வகையில் நாவின் சொற்களைத்தான் மனிதன் பிரதிபலிக்கின்றான். அகண்டு அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், என் கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி, அங்கே உள்ளவற்றைத்தான் அவள் பாதுகாக்க வேண்டும். ஏதோ சில காரணங்களால் நம்முடைய சமுதாயத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு சில கொஞ்சம் இஸ்லாத்தினுடைய போக்கில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு வந்துவிட்டோம், மீண்டும் திருத்திக் கொள்ளப் போகிறோம், மாற்றிக் கொள்ளப் போகிறோம். அன்புக்குள்ளே இன்று நம் சமுதாயத்தில் புறையோடி போன பல பிரச்சனைகளுக்கு ஒவ்வொருவரும் வெளியில் சொல்ல முடியாமல் குமைந்து கொண்டிருக்கக்கூடிய, உருக்குலைந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை எங்கிருந்து முடிச்சு எங்கே விழுந்தது என்று பார்த்தால் இந்த வீட்டு பிரச்சனை தான். வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை, வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வகையான பிரச்சனை, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? அல்லாஹ் ரசூல் சொன்ன முறையில், அருமை சஹாபா பெருமக்கள் நடந்த முறையில், இதுவரைக்கும் பெருமானாருடைய பொற்காலத்தில் இருந்து இதுவரைக்கும் இந்த உம்மத்து எந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த பாதையில் நின்று கணவன் இல்லத்துக்கு தான் மனமுடிக்கப்பட்ட மணமகள் வர வேண்டும் என்ற அந்த ஒரு வழிமுறையை நாம் பேணி இருந்தால் சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் வந்திருக்கவே மாட்டாது, பல பிரச்சனைகளுக்கு இடமே வந்திருக்க மாட்டாது. ஆனால் இன்று பல பிரச்சனைகள், குடும்பத்துக்கு குடும்பம் ஒவ்வொரு வகையான பிரச்சனை, இதற்கெல்லாம் எங்கே போய் பிரச்சனை முடிகிறது, காரணம் என்ன என்று பார்க்கிற போது பார்த்தால் வீட்டு பிரச்சனை தான். திருமணத்துக்கு பின் மணமகனிடத்தில் போய் தஞ்சம் புக வேண்டிய மணமகள், மணமகள் அதற்கு மாற்றமாக மணமகன் என் இல்லத்தில் வந்து தஞ்சம் புக வேண்டும். நீங்கள் எந்த எந்த வார்த்தையை கொண்டு எந்த அடிப்படையில் வைத்தால் அன்பளிப்பு கொடுத்தோம் என்று சொல்லுங்கள், இரவல் கொடுத்தோம் என்று சொல்லுங்கள், சும்மா அமரவை எது வேண்டுமென்றாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். மனைவியின் இருப்பிடத்திற்கு கணவன் போவது ஒரு வகையில் அவனுடைய சுயமரியாதையை குறைத்துவிடும். அவன் நெஞ்சை நிமிர்த்தி ஒரு விஷயத்தில் பேச முடியாது, குற்றங்குறைகளை தட்டி கேட்க முடியாது. தன்மானத்தோடு அவன் தன்னுடைய வீட்டுக்கு மனைவி வந்திருந்தால் எந்த அளவுக்கு துடிப்பான முறையில், துணிச்சலான முறையில் அவன் பேச முடியுமோ, நடக்க முடியுமோ, என்ன முடியுமோ, சித்திக்க முடியுமோ, அந்த போக்கு நிச்சயமாக அவனிடத்தில் இருக்காது. காரணம், நாம் இருக்கின்ற வீடு நமதுக்கு நமக்குரியதல்ல என்று வருகிற போதே அடங்கி போக வேண்டும். அவனுடைய பேச்சிலே அடக்கம் வந்துவிடும். சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும், துடிப்போடு அதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதிலே ஒரு வகையான இடம் புரியாத ஒரு பின்னடைவு, ஒரு வகையான அச்சம் ஏற்படும். நாம் சொல்வது யதார்த்த உண்மை, இது பெரிய தத்துவ விளக்கம் அல்ல, சர்வ சாதாரணமான ஒரு சராசரி மனிதன் இந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியும். நமது வீட்டில் இருக்கிற போது நமக்கு உரிமை என்ற அந்த உணர்வோடு எதவற்றை எல்லாம் துணிச்சலாக சுட்டி காட்டுவோமோ, அடுத்தவருடைய வீட்டுக்கு போனதற்கு பின்பு அந்த குற்றங்களை குறைகளை நெஞ்சை நிமிர்த்தி குற்ற உணர்ச்சி இல்லாமல் நம்மால் நிச்சயமாக சொல்லிக்காட்ட முடியாது. இனம் புரியாத ஒரு வகையான ஒரு பின்னடைவு கண்டிப்பாக ஏற்படும். இது யதார்த்த உண்மை. இதன் காரணமாக என்ன என்ன முசீபத்துகள் எல்லாம் வருகிறது, அந்த உள் விளக்கத்துக்குள் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆக அன்புக்குள்ளே
பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது. ஒரு ஆண்மகன் ஒரு 4 குழந்தைகளை பெண் குழந்தைகளை பெற்று விட்டான் என்று சொன்னால் இன்றைய நம்முடைய ஊருடைய நிலைமை என்ன? அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஸ்பாய் முடிஞ்சு போயிடுச்சு. அவன் அயல் நாட்டிலேயே கிடக்க வேண்டும், 4 பெண்களுக்கு 4 மனை வாங்க வேண்டும், 4 வீடு கட்ட வேண்டும். இன்று பெண்களுக்கு வீடு கொடுக்கின்ற இந்த கலாச்சாரத்தால் எந்த ஊரிலும் இல்லாத அளவுக்கு விலை ஏற்றம். சாதாரண காட்டுப்பகுதி, இந்த காட்டுப்பகுதியில் பார்த்தால் ஒரு சதுரடி 1,500 ரூபாய், என்ன கொடுமை! சாதாரண மற்ற ஊர்களுக்கு பார்த்தால் ஒரு சதுரடி 80 ரூபாய், 90 ரூபாய், 100 ரூபாய், மீதி போனால் 200, 290. இதே கடலோர ஓரத்தில் சொல்கிறேன், சென்னை போன்ற பெருநகரத்தில் நான் சொல்ல வரவில்லை. நாம் வசிக்கக்கூடிய இந்த கடலோர பகுதி, இந்த கடலோர மார்க்கமாக எடுத்துக்கொண்டால் கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள், பெரும்பாலான விலை எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் நமது ஊருக்கு வந்தவுடன் சாதாரண இடத்தை பார்த்தாலே விலை என்ன? சதுரடி 1,300, 1,400, 1,500. இப்போ 1,500 எல்லாம் தாண்டி விட்டது. ஒரு வீடு கட்டுவதற்குண்டான இடத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னாலே குறைந்தது 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் தேவைப்படும். இடம் வாங்குவதற்கு மட்டுமே, மனை வாங்குவதற்கு மட்டுமே 30 லட்சம். 4 பெண்களை பெற்றெடுத்தவர் ஒரு தந்தை என்ன செய்வான்? அதற்கடுத்து வீடு கட்டவும் வேண்டும், வீடு கட்டி கொடுக்க வேண்டும். இன்றைய நிலையில் ஒரு வீட்டை ஓரளவுக்கு வசதிகளோடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது ஒரு 30 லட்சம் இல்லாமல் நிச்சயமாக முடியாது. 30 லட்சம் ரூபாய் இல்லாமல் ஒரு நடுநிலையான வீட்டை கட்டி முடிக்க முடியாது. அப்படி என்றால் 4 பெண்களை பெற்றவன் 4 மனைகளை வாங்கி 4 வீடுகளை கட்டி, ஒன்று அவன் மார்க்கத்துக்கு புறம்பான சம்பாத்தியத்துக்குள் அவன் கால் எடுத்து வைக்க வேண்டும். ஹலாம் ஹலால் ஹராம் என்று பார்க்காமல் எப்படி வந்தாலும் சரி, காசு பணம் பார்த்தால் போதும், பிள்ளைகளுக்கு மனை வாங்கி வீடு கட்டி கொடுக்க வேண்டும், குமர்களை கரையேற்ற வேண்டும், நாளுக்கு மற்றவர்களை போன்று என் பிள்ளைகளும் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான் என்று சொன்னால் ஹலால் என்று ஹலால் என்றோ ஹராம் என்றோ பார்க்காமல் எப்படியாவது காசு பணம் வந்தால் போதும் என்று மார்க்கத்தை உதறிவிட்டவன் தவறான பாதையில் நுழைய வேண்டும், பிரவேசிக்க வேண்டும். அல்லது ஹலால் ஹராம் என்று பார்த்தால் அவனுடைய மொத்த வாழ்க்கையையும் அதற்காக வேண்டி விலை கொடுத்து விட்டு, அதற்காக தியாகம் செய்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்களே, நடந்த விஷயத்தை சொல்கின்றேன். நமது ஊரில் நடந்த விஷயம், 12 வருடத்துக்கு பின்பாக ஒரு தந்தை மகனை வந்து பார்த்தார். வயிற்றிலே வைத்து விட்டு சென்ற அந்த மகனை 12 வருடங்கள் கழிந்ததற்கு பின்பாக வந்து பார்க்கிறார் என்றால் எவ்வளவோ சஞ்சலமான ஒரு செய்தி. பெத்த ஒரு தகப்பன் 12 வருடங்களுக்கு பின்பாக வந்து மகனை பார்க்கிறான் என்று சொன்னால் இது என்ன வாழ்க்கை, இது என்ன வாழ்க்கை, உப்புச்சப்பில்லாத வாழ்க்கை! இந்த வாழ்க்கைக்கு அடிப்படை காரணமாக இந்த நிலையில், நிர்பந்த நிலையில் நம்மை கொண்டு போய் தள்ளிவிட்டதற்கு எது அடிப்படை காரணமோ, அந்த வீட்டு கலாச்சாரத்தை இன்னும் தூக்கி பிடிக்கின்றார்கள் என்று சொன்னால் என்ன சொல்வது? ஏதோ அறியாமையில் சொன்னால் பரவாயில்லை, தெளிவாக தெரிகிறது சமுதாயத்தின் அவலம். பல குடும்பங்களில் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறார்கள். ஏழை குடும்பங்களை தாண்டி ஏழைகள் கூட 4 பேரிடத்தில் வாய்விட்டு பேசி ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்பார்கள். ஆனால் நடுநிலையான குடும்பங்கள், கண்ணியமான குடும்பங்கள் விற்கவும் முடியாது, விழுங்கவும் முடியாது, 4 பேரிடத்தில் சொல்லவும் முடியாது. தன் இல்லாமையை சொல்லாமல் வாழ முடியுமா? வாழவும் முடியாது. இந்த நிலையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி. இங்கே நாம் சொல்ல வருகின்ற செய்தி, தீனுல் இஸ்லாத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு முக்கியமான கடமை. இஸ்லாத்தில் முழுமையாக நாம் நுழைய வேண்டும். மார்க்கத்தின் சில பகுதிகளில் நான் பிரவேசிப்பேன், மார்க்கத்தை கடைபிடிப்பேன், எடுத்து நடப்பேன். வேறு சில துறைகளில் நான் கண்டுகொள்ள மாட்டேன், பிரவேசிக்க மாட்டேன். என்னுடைய முன்னோர்களுடைய போக்கை, என் சமுதாயத்தினுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை தான் நான் பின்பற்றுவேன் என்று சொல்வது இஸ்லாத்துக்கு செய்கின்ற கடமைகளை உதாசீனப்படுத்துகின்ற ஒரு நிலை, உதாசீனப்படுத்துகின்ற ஒரு போக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக அன்புகளே, இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்று இந்த சமுதாயம், என்று நான் சொன்னேனே, ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு வகையான பிரச்சனை என்று சொன்னேனே, அதற்கு என்ன மூல காரணம்? கொஞ்சம் ஆழமாக நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். தீனுல் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை,
பரிபூரணமான அமைதி, நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தத்தோடு கூடிய நிரப்பமான பரிபூரணமான வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கை பரிணமிக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை அவன் முழுமையாக தன் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். காரணம், தீனுல் இஸ்லாம் உன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு தருகிறது, உன்னுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு தருகிறது, உன்னுடைய மானம் மரியாதைக்கு பாதுகாப்பு தருகிறது, உன்னுடைய அறிவுக்கு பாதுகாப்பு தருகிறது, நீ வழி நடக்கக்கூடிய மார்க்கத்துக்கு உனக்கு பாதுகாப்பு தருகிறது, உனக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் கூடிய ஆனந்தமான ஒரு பெருவாழ்க்கை உலகத்திலும் நாளை மறுமையிலும் அமைவதற்கு என்னென்ன பாதுகாப்பு உனக்கு தேவையோ அத்தனை பாதுகாப்புகளையும் இந்த தீனுல் இஸ்லாம் பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் விளக்கமாக சிந்தித்து பார்ப்போம். அன்புக்களே, மனிதனுடைய உயிருக்கு பாதுகாப்பு தேவை, உயிருக்கு பாதுகாப்பு தேவை. அதற்காகத்தான் மார்க்கம் கொலையை ஹராம் ஆக்கி இருக்கிறது. கொலை ஹராம் இஸ்லாத்தில். மீறி ஒருவன் கொலை செய்து விட்டால் மார்க்கம் சொல்றது, உயிருக்கு உயிர் பழிகொள்ளப்பட வேண்டும், பழிக்கு பழி என்று வாங்கப்பட வேண்டும். காரணம் என்ன? பழிக்கு பழி என்று சமுதாயத்துக்கு முன்பாக பகிரங்கமாக வைத்து அவன் தண்டிக்கப்படுகின்ற போது யாரெல்லாம் தனக்கு பிடிக்காதவர்களை கொலை செய்ய வேண்டும், அவருடைய உயிரை மாய்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் விடப்படுகின்ற எச்சரிக்கை மணி. நீயும் இது போன்ற குற்றத்தை செய்துவிட்டு பிடிபட்டால் உன் கழுத்தும் துணிக்கப்படும், உன் தலை துண்டாடப்படும், புழுதிகளை உருட்டிவிடப்படும் எச்சரிக்கை என்று அங்கே எச்சரிக்கை சொல்லப்படுகிறது. அதனால் தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நீங்கள் பழிக்கு பழி என்ற இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். உயிர் பாதுகாப்பு. நாம் வெளிப்படையாக பார்க்கிற போது என்ன இது, மன்னித்து விட்டு விடலாமே, பெருந்தன்மையாக நடந்து கொள்ளலாமே என்றெல்லாம் சிலர் அதிக பிரசங்கித்தனமாக பேசுவார்கள். அல்லாஹ் சொல்றான், அப்படி அல்ல. பழிக்கு பழி என்ற சட்டத்தை கடைபிடிக்கின்ற போது உயிர்கள், சமுதாயத்தின் பல உயிர்கள் பாதுகாக்கப்படும். இரண்டு, மனிதனுடைய பொருளுக்கு பாதுகாப்பு. அதனால் தான் ஒருவர்கள் ஒவ்வொருவருடைய உடமையும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால் தான் மார்க்கம் திருட்டு குற்றத்தையும் வழிப்பறியையும் மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. அபகரித்துக் கொண்டு விழித்திருக்கின்ற போது ஒருவனுடைய பொருளை அபகரித்துக் கொண்டு ஓடுவது, அல்லது கூட்டமாக வந்து தாக்கி அவனிடத்தில் கொள்ளையிடுவது, வழிப்பறி கொள்ளை என்று கொள்ளை நடத்துவது, அல்லது அவன் காணாமல் இருக்கின்ற போது, கவனமற்றி இருக்கிற போது அவனுக்கு தெரியாமலே அதை எடுத்துக்கொண்டு போது திருட்டு குற்றம், இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருவன் அந்த தடுக்கப்பட்ட குற்றத்தை மீறி செய்து பிடிக்கப்பட்டால் கரத்தை துண்டியுங்கள். திருடிய ஆண், திருடிய பெண் இவர்களை தண்டனை என்ற அடிப்படையில் கரங்களை துண்டித்து விடுங்கள். மணிக்கட்டு வரைக்கும் துண்டாடப்பட வேண்டும். காரணம், இன்று ஒருவன் துண்டிக்கப்பட்டு ஊனமுற்றவனை போன்று சமுதாயத்தில் உலாவுகின்றான் என்றால் அவன் ஒரு எச்சரிக்கை சின்னம், நடமாடுகின்ற எச்சரிக்கை சின்னம். பார்ப்பவனுக்கெல்லாம் யாரெல்லாம் திருட்டு குற்றம் புரிய வேண்டும் என்று அந்த கெடுநோக்கோடு இருக்கின்றார்களோ, அந்த கெட்ட எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம். நாமும் திருட்டு குற்றம் புரிந்து சமுதாயத்தில் பிடிபட்டால் இப்படித்தான் மணிக்கட்டு வரைக்கும் நமக்கும் துண்டிக்கப்படும். நாமும் கடைசி வரைக்கும் இப்படித்தான் ஊனமுற்றவனை போன்றுதான் நாமும் வாழ வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை சொல்லப்படுகிறது. தீனுல் இஸ்லாம் உயிருக்கும் பாதுகாப்பு தருகிறது, உடமைக்கும் பாதுகாப்பு தருகிறது, அடுத்து மானம் மரியாதைக்கு பாதுகாப்பு தருகிறது. மானம் மரியாதைக்கு பாதுகாப்பு தருகின்ற காரணத்தால் தான் மார்க்கம் சொல்கிறது, விபச்சாரம் செய்யாதீர்கள், லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நெருங்காதீர்கள். மானம் கெட்ட காரியம், வெட்கம் கெட்ட காரியம், சா அசபீலா, அது கெட்ட பாதை என்று மார்க்கம் சொல்கிறது. என்ன காரணம்? ஒரு பெண் விபச்சாரம் செய்து விட்டால், பிடிபட்டு விட்டால் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தலைமுடி, பெத்த தாய் தந்தை தலைகுனிகிறான், கூட பிறந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரி, அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பாலகன்கள் முதற்கொண்டு ஒரு குடும்பத்து பெண் இப்படி தவறிவிட்டால் போய்விட்டாலுமே அந்த வார்த்தையை கேட்கிற போது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே தலைகுனிவு ஏற்படும். மானம் மரியாதை இதனால் வரைக்கும் காப்பாற்றப்பட்டு வந்த அந்த கண்ணியம் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. அதே போன்று ஒரு ஆடவன், பெண்ணுக்கு மட்டுமல்ல, கற்பு என்று வந்துவிட்டால் இருவருக்கும் நடுவில் பொதுவாக வைக்க வேண்டும். ஒரு பெண் கற்பொழுக்கத்தில் தவறி அது பகிரங்கப்படுகின்ற போது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே எத்தனை பெரிய அவமரியாதை ஏற்படுகிறதோ,
கண்ணியம் நாசமாக்கப்படுகிறதோ அதே போன்று ஒரு ஆண்மகனும் அதே போன்று தவறாக நடக்கிற போது அவனை சார்ந்தவர்களுக்கு ஆனால் சமுதாயத்தில் மாற்றமாக கொள்ளப்படுது. இது ஆண் செய்து விட்டால் ஏதோ மேனியில் ஆடைகள் ஒட்டி பட்டுவிட்டு ஏதோ ஒரு சகதியை போன்று தட்டிவிட்டு போய் கொண்டிருப்பான். பெண்ணாக இருந்தால் தான் அது ஊற்றப்பட்ட ஆசிரியரை போன்று பாதிப்பு என்று கருதுகின்றார்கள். மார்க்கம் அப்படி சொல்லவில்லை, ரெண்டுமே ஆசிரியர்தான். கற்பொழுக்கத்தில் தவறுவது பெண்ணுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்துமோ அதே பாதிப்பை சற்றும் குறைவில்லாமல் ஆண் கற்பொழுக்கத்தில் தவறுகின்ற போது அவனுக்கும் ஏற்படுத்தும். எந்த வித்தியாசமும் இல்லை. ஆம், இப்படி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பத்தினித்தனத்தை பாதுகாக்காமல் கற்பொழுக்கத்தை காவு கொடுத்து விட்டு கேவலமான ஒரு நிலை ஒரு காரியத்தை செய்துவிட்டு அந்த கேவலம் சமுதாயத்தின் அரங்கில் பகிரங்கப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் மார்க்கம் சொல்வது அவன் திருமணம் செய்தவனா அவள், அவனும் அவளும் திருமணம் செய்தவர்களா திருமணம் செய்யாதவர்களா என்று பாருங்கள். திருமணம் செய்யாதவர்கள் என்று சொன்னால் அவர்களை சவுக்கடி சமுதாயத்துக்கு முன்பாக வைத்து 100 சவுக்கடி கொடுங்கள். சவுக்கடி கொடுக்கும் போது இறந்தாலும் சரி, சவுக்கடி தாங்க முடியாமல் இறந்தாலும் சரி, சவுக்கடி 100 கொடுங்கள். திருமணம் முடித்ததற்கு பின்பு இந்த குற்றம் செய்து 4 சாட்சிகளை கொண்டு நிரூபிக்கப்பட்டால் கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள். பரிஜிமூகும், அவர்களை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள். நாலாபுரங்களிலேயும் கற்களை குவித்து வைத்துக் கொண்டு நடுவிலை விட்டு நாலாபுரங்களை அடி ஓட ஓட அடித்து கடைசி மரணம் வரைக்கும் அவனை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு தண்டனை ஏன் தெரியுமா? கெட்ட எண்ணத்தோடு கெட்ட பார்வையோடு கெட்ட அந்த உணர்வுகளோடு யாரெல்லாம் உலாவுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இது எச்சரிக்கை சின்னம். நாளை நீயும் இது போன்று கயமைத்தனமான காரியத்தை செய்து நீயும் சிக்கிக்கொண்டால் இந்த கேவலமான தன்மை தான் உனக்கும். தீனுடைய இஸ்லாத்தின் ஒவ்வொரு சட்டமும் குற்றவியல் தண்டனை ஒவ்வொன்றும் ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய உயிரையும் அவருடைய உடைமைகளையும் மானம் மரியாதைகளையும் பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அதே போன்று அறிவையும் மார்க்கம் பாதுகாக்கிறது. அறிவு, மனிதனுடைய அறிவு எப்போது மழுங்கடிக்கப்படுகிறது? மனிதனுடைய அறிவு எப்போது பறிபோகிறது? ஆம், மனிதன் எப்போது மதுவை அருந்துகின்றானோ போதைப் பொருளை உண்ணுகின்றானோ அப்போது அவனும் மிருகமும் ஒன்றாக ஆகிவிடுவது. அவனும் மிருகமும் ஒன்று. ஆறறிவு இருந்த மனிதன் ஐயறிவு உள்ள அந்த மிருகத்துக்கு சமமாக ஆகிவிடுகின்றான். சிலரை பார்க்கிறோமே நஜீசுகள் நிரம்பிய காட்டுக்குள்ளே படுத்துக்கொண்டு கையையும் ஆட்டிக்கொண்டு நான் நீச்சல் அடிக்கிறேன் என்று சொல்லான். நீச்சல் அடிக்கின்றானா? நான் பெரிய ஆற்றிலே நீச்சல் அடிக்கிறேன். உனக்கு ஆடு மாடு மிருகத்தை போன்றுதான், மிருக நிலைக்கு வந்து விட்டான். எப்போது மது குடிக்கின்ற போதைப் பொருளை பயன்படுத்துகின்ற அந்த நிலைக்கு மனிதன் வந்து விட்டானோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவனுடைய நிலை ஆடு மாடு மிருகங்களை விட மோசமாக ஆகிவிட்டது. அதனால் தான் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மது மார்க்கத்தில் ஹராம், தடுக்கப்பட்டது. மீறி ஒருவன் மது குடித்து விட்டு போதையில் உலாவுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் மண் ஷரிபல் ஹம்ர ஃபஜ்ரி தூஹு, ஒருவன் மது குடித்து விட்டு வருகிறான் என்றால் அவனை சபுக்கால் அடியுங்கள். பெருமானாருடைய பொற்காலத்தில் பார்க்கின்றோம் அடி சாதாரண அடி இல்லை, காலிலே நாம் பயன்படு காலிலே அணிகின்ற பாதனையை கொண்டெல்லாம் அடித்திருக்கார். அல்லாஹுவின் தூதரை பார்த்து கொண்டு மௌனமாக இருந்திருக்கார்கள். காலிலே கிடக்கின்ற பாதனையை கரட்டி அடிக்கின்ற அளவுக்கு வேறு எந்த ஒரு குற்றத்துக்கும் அல்லாஹுவின் திருத்தூதர் அனுமதித்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடியவில்லை. இந்த ஒரு குற்றத்தை தவிர்த்து மது குடித்து விட்டு யார் குடியனாக உலாவுகிறானோ அவனுக்குத்தான் காலிலே கிடக்கக்கூடிய பாதனடியை கரட்டி அடிக்கும் போது கூட அல்லாஹுவின் திருத்தூதர் மௌனமாக பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். வேறு எந்த ஒரு குற்றவாளிக்கும் கொச்சையாக சொன்னால் செருப்பை எடுத்து கலட்டி அடிப்பது என்பது அல்லாஹுவின் திருத்தூதர் அனுமதித்ததாக தெரியவில்லை. இந்த அளவுக்கு மோசமானதாக ஒரு குற்றமாக ஏன் கருதுகிறார்கள்? அறிவுக்கு உலை வைத்து விடுகிறது. குடிகாரன் குடித்ததற்கு பின்பாக போதையை உண்டதற்கு பின்பாக மிருக நிலைக்கு கொண்டு போய் தள்ளப்படுகின்றான். அதனால் தான் மது ஹராம், போதை ஹராம், மீறி ஹராம் என்ற தடை சட்டத்தை மீறி ஒருவன் போதையை உட்கொள்கிறான் என்று சொன்னால் அவனை முதன்முறையாக அடியுங்கள். அடித்து திருந்தி விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், ஃபைன் ஆத சானியத்தை இரண்டாவது முறையும் குடித்து விட்டு வந்தால் ஃபஜ்ரிது, மறுபடியும் சபுக்கால் அடியுங்கள். ஃபைன் ஆத திருந்தி விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், மூன்றாவது முறையும் குடித்து விட்டு அவன் வந்தால் ஃபஜ்ரிது, திரும்ப அவனை சபுக்கால் அடியுங்கள். ஃபைன் ஆத, மூன்று முறை முடிந்தது.
இந்நான்காவது முறையும் அவன் குடித்து விட்டு வருகின்றானா? இன் ஆதர் ராபியத்த நான்காவது முறை அவன் குடித்து விட்டு வந்தால் பக்கத்து ரூஹு அவனை கதையை முடித்து விடுங்கள், அவனை கொன்று விடுங்கள். ஷரியத்துடைய சட்டங்கள் அத்தனையும் உயிருக்கு பாதுகாப்பு, உடைமைகளுக்கு பாதுகாப்பு, மானம் மரியாதைக்கு பாதுகாப்பு, அவனுடைய அறிவுக்கு பாதுகாப்பு, இன்னும் சொல்லப்போனால் தீனுக்கும், இஸ்லாம் தீனுக்கும் பாதுகாப்பு. அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பத்தல தீனஹு ஃபக்துலு. ஒரு மனிதன் வாழுகின்றான் இஸ்லாமிய நாட்டில், குர்ஆனும் ஹதீஸும் அரசியல் சாசன சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழிநடத்தப்படுகின்ற ஒரு தாருல் இஸ்லாம், இஸ்லாமிய நாட்டில் வாழுகின்ற ஒரு குடிமகன், முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் முருத்தத்தாக இஸ்லாத்தை விட்டுவிட்டு முருத்தத்தாக மதம் மாறி போகிறான் என்று சொன்னால், அங்கே அவனை அழைத்து தௌபா செய்து விட்டு திருந்துகிறாயா என்று கேட்கப்படும். திருந்தினால் ஏதோ அவனுடைய மன்னிப்பு கேட்டு அவனுடைய நிலைமை அனுசரிக்கப்படும். ஆனால் இல்லை என்று சொன்னால், ஒமன் பத்தல தீனகு, யார் தன்னுடைய தீனை விட்டு விட்டு வெளியேறி விட்டானோ பக்கத்துலூகு, அவனை கொன்று விடுங்கள். தீனுல் இஸ்லாம் என்பது எல்லா வகையான பாதுகாப்பையும் தருகிறது. தீனுல் இஸ்லாத்தின் மூலம் ஒரு மனிதன் அறிவுக்கு பாதுகாப்பு பெற முடியும், உடைமைகளுக்கு பாதுகாப்பு பெற முடியும், உயிருக்கு பாதுகாப்பு பெற முடியும், மானம் மரியாதைக்கு பாதுகாப்பு பெற முடியும், தீனுக்கு பாதுகாப்பு பெற முடியும். இன்னும் என்னென்ன துறைகளில் எல்லாம் அவனுக்கு பாதுகாப்பு தேவையோ எல்லா துறைகளிலையும் பாதுகாப்பு கொடுப்பதற்கு தீனுல் இஸ்லாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது. ஆகவே தீனுல் இஸ்லாத்தை தன் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலேயும் ஒரு மனிதன் பின்பற்றுகின்ற போது அவனுடைய வாழ்க்கை நிம்மதி, அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தத்தின் உச்சத்தில் உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலேயும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவனுக்கு பரிசாக கொடுக்கின்றார். ஆனால் புரிந்து கொள்ளாத சிலர் இஸ்லாத்தின் வழிகாட்டலை விட வேறு வழிகாட்டல்கள் தான் சிறந்தது என்பதை போன்று புலம்புகின்ற, சரியாக புரிந்து கொள்ளாமல் அரைகுறையாக புரிந்து கொண்டு பேசுகின்ற ஒரு நிலையை நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். ஆக அன்புகளை நாம் தீனுல் இஸ்லாத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை, தீனுல் இஸ்லாத்தை முழுமையாக நம் வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க வேண்டும். அடுத்த அன்புகளை தீனுல் இஸ்லாத்துக்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான கடமை இருக்கிறது. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் தெரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் நாம் கேட்ட செய்திகளை அல்லாஹ் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. கடந்த கால வாழ்க்கையில் அதற்கு மாற்றமாக நடந்துவிட்ட குற்றங்குறைகளை அல்லாஹ் தன் கருணை கண்கொண்டு மன்னித்து எஞ்சி இருக்கின்ற எதிர்கால வாழ்க்கையில் திருத்தி கொண்டு சரியாக நடக்கக்கூடிய அந்த மனநிலையை, ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சமுதாயத்துக்கும் சமுதாயத்தில் பட்ட அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாடகை விடப்பட்ட ஒரு வீடு, வாடகைக்கு விட்ட வீடுங்கிறது இவருக்கு வருமானம் பெற்றுத் தருகின்ற வீடு, அந்த வீட்டுக்கு ஜக்காத்து இல்லை. உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு 10 வீடு கட்டி விட்டுருக்கார், வாடகை விட்டுருக்கார், 10 வீடு, அந்த 10 வீட்டுக்கும் ஜக்காத்து இல்லை. ஆனால் வாடகை என்ற பேரில் அவர் என்ன வசூல் பண்ணுறாரோ, அது உதாரணம் 10 வீட்டுக்கும் சேர்த்து ஒரு மாதத்துக்கு சென்னை போன்ற பெரிய சிட்டிகளில் வீடு ஜனங்க எப்படியும் குறைஞ்சது 1 லட்சம் 2 லட்சம் வரலாம், 2 லட்சம் வச்சுக்கலாம், 2 லட்சம் ரூபா வரும் ஒரு ஆளுக்கு வீட்டிலேருந்து வாடகை வருது. இப்போ 2 லட்சம் ரூபா வந்துச்சாக்க 35,000 ரூபா ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் போக, உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், பிள்ளைகளுடைய படிப்புகள், படிப்பு செலவு என்று மனிதனுடைய தவிர்க்க முடியாத அடிப்படை தேவைகள் போக மேலதிகமாக தன் கையில் இருக்கக்கூடிய அந்த தொகை காசு 35,000 ரூபாய் அளவுக்கு இருந்தால், 595 கிராம் வெள்ளியினுடைய கிரயத்துக்கு இருந்தால், இன்றைய தோராயமான விலை ஒரு 35,000 ரூபா அது இருந்தால், அது அந்த 35,000 ரூபா ஒரு வருடம் முழுவதும் இருந்தால், அப்போ அதில் 40% ஜக்காத்துக்கு வந்து 40,000 ரூபா இருந்தால் 1,000, 80,000 இருந்தால் 2,000, 1,00,000 இருந்தால் 2,500 ரூபா உதாரணமாக பாருங்கள். இப்போ 2 லட்சம் ரூபா வந்துச்சு. இந்த 2 லட்சம் ரூபாயில் அவருடைய அடிப்படை தேவை, வீட்டுக்கூட சாப்பாடு, அவர் சொந்த செலவுகள், மருத்துவம், இதெல்லாம் பார்த்தா அதுவே ஒரு 1 லட்சம் ரூபா செலவாயிடுச்சு. 1 லட்சம் ரூபா பின்ன அந்த வீடு 10 வீட்டை மெயின்டெனன்ஸ், அங்கே எலக்ட்ரிக் ஃபீஸ் கட்டணும், அங்கே சில சில்லறைகள் வேலைகள் வரும், அந்த வேலைகளை பார்க்கணும், இப்படிலாம் பல விஷயங்கள், வடிகட்டன் உள்ளணும், இதுகள்லாம் பார்த்தா அது ஒரு 25,000 ரூபா போச்சு. மாதம் வரக்கூடிய அந்த தொகையில்
125,000 ரூபாய் செலவாக போயிடுது, அடிப்படை செலவுகள். மிச்சம் 75 ரூபா மிஞ்சுது. இந்த 75ங்கிறது நம்ம சொன்ன அந்த 35,000 ரூபாய் மேலே அதிகம்தான். இப்போ ஒரு மாதத்துக்கு 75 சொன்னால் அப்படியே சேர்த்துட்டே வந்தோம், கரெக்டாக ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும்போது எவ்வளோ வந்துருக்கும், மாதம் 75 என்று கணக்கு வச்சா 12 மாதத்துக்கு கணக்கு பாருங்கள். அந்த 12 மாதத்தில் மொத்த கூட்டுத்தொகை என்ன வருதோ அந்த கூட்டுத்தொகை எல்லா அடிப்படை தேவைகள் போக எக்ஸ்ட்ரா மேலதிகமாக அவங்க கையில் மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். அதில் சரியாக 40%ல் ஒரு பாகத்தை ஜக்காத்தாக கொடுத்தோம். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு 8 லட்சம், ஒரு 40 லட்சம் ரூபா வந்துச்சு, 40 லட்சம் ரூபா விளையாடுக்கணும், 10 லட்சமாக வருது, 40 லட்சம் பத்தில் இல்லை, 40 லட்சம் 1 லட்சம் வந்துச்சா, 40 லட்சம் ரூபா மிச்சம் வந்துச்சாக்கும், 1 லட்சம் ரூபா கொடுக்கணும், 80 லட்சம் ரூபா மிச்சம் வந்துச்சாக்கும், 2 லட்சம் ரூபா கொடுக்கணும், 1 கோடி ரூபா மிச்சம் வந்துச்சாக்கும், 2.5 லட்சம் ரூபா கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும். சரியா சொல்லாமா? கேள்வி இருக்கா? பிள்ளைங்களுக்கு தனியாக கேட்போம், சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.